கண்களோட முக்கியத்துவத்தை பற்றி நான் சொல்லி யாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை. இந்த வீடியோ முக்கியமாக ரெண்டு கேள்விகளுக்கு விடை தருது. கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒன்று, கேட்ராக்ட் வந்தால் உடனே என்ன செய்யணும் அப்படிங்கிறது. ரெண்டு, இந்த கண்ணில் பொருத்தப்படுகிற அந்த பிளாஸ்டிக் லென்ஸ் ஒரு மனிதனோட வாழ்நாள் முழுவதுமா இல்லை இடையில மாத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எல்லார் மனதிலையும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேட்ராக்ட் இல்லைன்னா அந்த கண் புரை நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஜ் ரிலேட்டட் பிரச்சனையாக இருந்தாலும் சில நேரங்களில் வந்து இன்ஜுரி மூலமாகவும் பிற்பாடு அது கண் கேட்ராக்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரெண்டு கேள்விகளுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம். கண்ணில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும், ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டாலோ உடனே வந்து ஒரு குவாலிஃபைட் டாக்டரை தான் நம்ம வந்து பார்க்கணும். குவாலிஃபைட் ஐ டாக்டர், கண் மருத்துவரை தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக கூகுள் பண்ணுறது, யூடியூப் பண்ணுறது கண்டிப்பாக அதில் நல்ல பழக்கம் இல்லை. ஸோ கண்ணுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா எடுத்துக்க வேணாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கண்ணில் சர்ஜரி அப்படின்னாலே எல்லோருக்கும் கொஞ்சம் பயம் வரும். ஏன்னா என்னோடய நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவரோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாளாக வந்து அவருக்கு இருந்த பிரச்சனையை கண்டுக்காமல் வீட்டிலேயே உள்ளேயே முடங்கி இருந்தார். அவரோட நண்பர்கள் அதை கண்டுபிடிச்சி அவரை கட்டி தான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் இப்போ நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கதையை சொன்னார். முக்கியமாக இந்த வளர்ந்து வந்திருக்கிற இந்த அறிவியல் வளர்ச்சியில் இந்த சர்ஜரிலாம் ஒரு சாதாரணமான சர்ஜரியாக தான் பார்க்குறாங்க. ரொம்ப பெயின்லெஸ், ரொம்ப அட்வான்ஸ்ட். ஸோ பயம் தேவையில்லை. ஆல்மோஸ்ட் சர்ஜரியோட ப்ரொசீஜர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் to 4 மினிட்ஸ் தான் ஆகும். ஸ்டிச்சிங் டைம் சேவ்ஸ் 9 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்லியராக ஒரு பிரச்சனை வந்த உடனே போய் பார்க்குறது நிறைய பிரச்சனைகளை தடுக்கும். அதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ டைம் வந்து எடுக்காமல், தாழ்த்தாமல், காலம் தாழ்த்தாமல் உடனே ஒரு குவாலிஃபைடு நல்ல டாக்டரை போய் பார்க்குறது, ஏன்னா கண் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டாம். இப்போது கேள்விக்குள்ளே போவோம். முதல் கேள்விக்கு எல்லாருக்கும் விட தெரிந்திருக்கும். ஆல்மோஸ்ட் கேட்ராக்ட் வந்தால் உடனே ஒரு குவாலிஃபைட் டாக்டரை போய் பார்க்கணும், காலம் தாழ்த்தக்கூடாது. கண்கள் ஏதாவது மறைக்கிற மாதிரி ஒரு அசௌகரியம் இருந்தால் உடனே போய் பார்க்குறது, ஏர்லியர் ஸ்டேஜ் பார்க்குறது வந்து பார்வையில் வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. லேட்டாக லேட்டாக காலம் தாழ்த்த தாழ்த்த நரம்புகளுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு பார்வையில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முக்கியமாக இந்த கண்களில் பொருத்தப்படுகிற பிளாஸ்டிக் லென்ஸ் வந்து ஒரு மனிதனோட வாழ்நாள் முழுவதுமா லைஃப் டைம் வருதா இல்லை இடையில ஏதோ மாத்துறாங்களா அப்படிங்கிறது எல்லாருக்குமா வர்ற ஒரு சந்தேகம் தான். இந்த கண்களில் பொருத்தப்படுற பிளாஸ்டிக் வந்து லைஃப் டைம் தான், அதை வந்து மாற்ற வேண்டியது. ரொம்ப ரேர் கேசஸில் தான் இந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம கண்ணில் மாட்டுற இந்த பிளாஸ்டிக் லென்ஸை வந்து ரொம்ப ரேரஸ்ட் கேஸில் தான் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொன்னார். ஸோ அது லைஃப் டைம் தான் அப்படிங்கிறது தான். உங்களோட குடும்ப உறுப்பினர்கள், 60-40 வயது தாண்டிய நபர்கள், பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கண்களின் ஆரோக்கியம் இப்போ உங்கள் கையில் இருக்குது. உங்களால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாராவது தயங்கி மருத்துவமனைக்கு போகாமல் தயங்கி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அட்வைஸ் பண்ணி ஒரு குவாலிஃபைட் டாக்டரை பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஐ வில் சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் டேக் கேர். பை பை.